வணக்கம் நண்பர்களே, டெல்மி வாட்டிஸா எபிசோட் நம்பர் 11 பார்க்கறதுக்கு முன்னாடி சில சந்தேகங்கள் அல்லது சில பிரச்சனைகளை நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நோட்டிபிகேஷன் வரும். உடனே நான் அந்த நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணி ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த கமெண்ட் அங்கே இல்லை, டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு யூடியூப்ல இருந்து காட்டுறாங்க. அது உண்மையிலேயே நீங்க தான் டிலீட் பண்றீங்களா அப்படின்னு தெரியல. நீங்க தான் டிலீட் பண்றதா இருந்தா பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஆனா யூடியூப்ல இருந்து டிலீட் பண்றாங்கன்னா என்ன காரணம்னே தெரியல. உங்களுக்கு உங்க கமெண்ட் இங்க இல்லாமல் போனது YouTube சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே போலதான் சில கமெண்ட்ஸ் வந்தாலுமே எனக்கு உடனே நோட்டிபிகேஷன் காட்ட மாட்டேங்குது. ரெண்டு மூணு நாள், சில சமயங்கள்ல ஒரு வாரம் கழிஞ்சுதான் அந்த கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நீங்க இன்னும் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த நோட்டிபிகேஷனை எனக்கு காட்டுது. அதனால ஒரு சிலருக்கு மட்டும் நான் லேட்டாவே ரிப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அப்படி ஏற்படுகிற பிரச்சனைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை உங்ககிட்ட சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, யார் கமெண்ட் பண்ணியும் நான் ரிப்ளை பண்ணாம இருந்தது இல்லை. நான் ரிப்ளை பண்ணாம இருக்கேன் அப்படின்னா அந்த கமெண்ட் எனக்கு காட்டல, இல்லைன்னா அந்த கமெண்ட் இங்க இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால என்ன மட்டும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சரி, இப்போ வாங்க நம்ம எபிசோட் நம்பர் 11 பார்க்க ஆரம்பிக்கலாம். கட் பண்ணி ஓபன் பண்ண நம்ம பார்ட்னரை தான் காட்டுறாங்க. இவன் ஏதோ காட்டு வழி பாதையில் நின்னுகிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு இவங்கிட்ட பேசுறதுக்கு யாரோ வர்றாங்க. இவன் அவனை பார்த்த உடனே, நான் எந்த ஆளை போய் பார்த்தா உனக்கு என்னடா, நான் வட்டிக்கு வாங்குவேன், வாங்காம இருப்பேன், அது என்னோட இஷ்டம், அதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கும் போதுதான் அந்த வந்தவன் நம்ம பார்ட்னரை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அவன் அப்படி அட்டாக் பண்ண வர்றதுக்கு முன்னாடியே இவர் கடைசியா நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்றாரு. அப்படி போன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் அவன் அட்டாக் பண்றான். அந்த காரணத்தினால கையில மொபைல் போன் தெரிச்சு கீழே விழுகுது. அந்த பக்கம் ஹீரோயினுக்கு இந்த போன் வருது. அவன் அந்த போனை எடுத்து ஹலோ ஹலோன்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் அந்த பக்கம் என்ன நடக்குன்னா, அங்க வந்தவன் பார்ட்னரோட கழுத்தை இறுக்கி கொண்டுகிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னடா ஒரு சத்தமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் இவளும் கூட்டு பாக்குறான். அந்த பக்கத்துல இருந்து போனை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினுக்கு அந்த ஒர்க் ஷாப்ல வேலை பாக்குற அந்த தாத்தா தான் போன் பண்ணிருக்காரு. இந்த வருமா, இன்னைய காலகட்டத்துல ஒரு கார் வாங்குறதுங்கிறது பெரிய மேட்டரே கிடையாது, யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி காருங்கிறது ஒரு ஆடம்பர பொருளா இருந்துச்சு, அதை யாராலையுமே வாங்க முடியாது, நிறைய பணம் இருக்கிறவங்களால மட்டும்தான் வாங்க முடியும். ஆனா பணம் இல்லாதவங்க வெளியே யாருக்கிட்ட இருந்தாவது வட்டிக்கு வாங்கி அதுக்கப்புறமா கார் வாங்குவாங்க. சோ அப்படிதான் சில வருடங்களுக்கு முன்னாடி நீ சொன்ன அந்த மாதிரியான கார்களை எல்லாம் வாங்குறதுக்கு ஒருத்தன் வட்டிக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவனை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அவனோட பேரு இதுதான் அப்படிங்கறத கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றாரு. ஹீரோயின் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாத்தாவுக்கு ஒரு நன்றி சொல்லி அந்த போனை கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பழைய ஸ்டேஷன்ல இருக்கிற சீஃபுக்கு போன் பண்றான். சார், 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட் கேஸ், அதாவது எங்க அம்மாவோட கேஸ பத்தின ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் பாக்கணும் சார் அப்படின்னு கேட்கும் போதுதான் இவர் கேக்குறாரு, நீ இது எத்தனை வாட்டி தான் பாப்ப, மாசம் மாசம் வந்து பாத்துட்டு போறியே, இன்னுமே உன்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாம இருக்கு, மறுபடியும் என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் சொல்றான், சார் இந்த மாதிரி நான் கார் எல்லாம் வாங்குறதுக்கு வட்டிக்கு கொடுக்கற ஒருத்தனை பத்தி கேள்விப்பட்டேன் சார், அவனை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த வட்டிக்கு கொடுக்கறவனோட பேரை சொல்றான். இவர் அந்த பேரை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆனாலும், இல்ல அந்த மாதிரி பேர்ல எல்லாம் எனக்கு யாருமே தெரியல அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா அந்த வட்டிக்கு கொடுக்கறவனுக்கு இந்த கேஸ்ல என்ன தொடர்பு அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டு ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ போன எபிசோடோட கிளைமேக்ஸ் எந்த இடத்துலேருந்து முடிஞ்சிருந்துச்சு, அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிலேருந்து தான் முடிஞ்சிருந்துச்சு. அதே இடத்துலேருந்து தான் இப்போ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அந்த பைத்தியக்காரன்ட்டு அந்த கேங் லீடரோட பேரை சொன்னதுமே அந்த பைத்தியக்காரன், அவன் அந்த ஹைவேல ஒரு போடி வேணும்னு என்ற கேட்டான், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் தான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு டெட் பாடி வேணும்னு கேட்டான், அதுவும் எரிஞ்ச நிலமையில் இருக்கிற ஒரு போடி வேணும்னு கேட்டான். அவன் கேட்ட அந்த நேரத்தில் தான் ஒரு போட் ஆக்சிடென்ட் நடந்து என்கிட்ட அதே நிலமையில் இருக்கிற ஒரு போடி கிடச்சிச்சு, எனக்கும் காசு நிறைய தேவை இருந்துச்சு, அதனால தான் அந்த போடி அவன் எங்கே கொண்டு போய் போட சொன்னானோ நான் அங்கே கொண்டு போட்டு வந்தேன், ஆனால் அங்கிருந்து கிளம்புற நேரத்தில் என்ன யாரோ பார்த்துட்டாங்க அப்படின்னு ஹீரோ எதுவுமே கேட்கறதுக்கு முன்னாடி அவனே அந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத நல்லாவே உளறிடுறான். இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து இவன்ட்ட சொல்றான், உன்ன யாரோ அந்த இடத்துல வச்சு பார்த்திருக்காங்க அப்படின்னா நீயும் அவங்கள அந்த இடத்துல வச்சு பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் யாரு, அந்த இடத்துல வச்சு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த பைத்தியக்காரன் அதுக்கு பதில் சொல்லாம, என்னை காப்பாத்துங்க 4789 என்னை காப்பாத்து அப்படின்னு மறுபடியும் அந்த நம்பரையும் சொல்லி காப்பாத்துங்க கொஞ்ச நேரம் கழிஞ்சு
வெளியே வந்தேன். இரு ஒரு நிமிஷம், இந்த இடம் சேஃபான இடம் தான் அந்த கேங் லீடர் என்கிட்ட சொன்னாரு. இப்போ உன்னையும் இதே இடத்துக்கு அந்த கேங் லீடர் அனுப்பி வச்சிருக்காரு. அப்படின்னா இனி முதல் இந்த இடம் சேஃபான இடம் கிடையாது. அவன் ஒரு சாத்தான், அவன் ஒரு பிசாசு, அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஐயோ என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்படின்னு இவன் சொல்ல வந்ததை கம்ப்ளீட் பண்ணாம மறுபடியுமே உளர ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி பெரிச்சாலிட்டு வராங்க. பெரிச்சாலிக்கு அந்த சீஃப் மேட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க போல் இருக்கு. இந்த மாதிரி 4789 நம்பர்ல இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு அப்படிங்கறத, அதனால பெரிச்சாலிப்ப அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான். மறுபடியும் கட் பண்ணி ஹீரோ கிட்ட தான் வராங்க. ஹீரோ வந்து அந்த பைத்தியக்காரன்ட்ட எதையாவது சொல்லுடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற டாக்டர் உள்ள வராரு. டாக்டர் நம்ம ஹீரோவை பார்த்து, யார் நீ எதுக்காக இங்க வந்து இவனை இவ்வளவு வயலன்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் பைத்தியக்காரன் டாக்டர் கொண்டு வந்திருந்து ஒரு ஊசி எடுத்து டாக்டரோட கழுத்துல வச்சதுக்கு அப்புறமா சொல்றான், நீ இங்க வந்துட்டனா கூடிய சீக்கிரம் அவனும் இங்க வருவான், நான் இங்கேயே இருந்தேன்னா செத்து போயிருவேன், அதனால நான் இங்க இருந்து தப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறான். ஹீரோவும் அவனை விரட்டிட்டு போய் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அவன்கிட்ட அந்த கேட்டை ஓபன் பண்றதுக்குண்டான கார்டு இருக்கு, அதை வச்சு அதை ஓபன் பண்ணி பைத்தியக்காரன் வெளியே போயிடுறான். ஆனா ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி அந்த கேட்டு மறுபடியும் க்ளோஸ் ஆயிருது. அதனால ஹீரோ வந்து அந்த பைத்தியக்காரனை மிஸ் பண்ணிடுறான். உள்ளந்து வெளியே தப்பிச்சு வந்தவன் அந்த ஆஸ்பத்திரியோட ட்ரை கிளீனிங் வண்டி ஒன்று நிற்குது, அந்த வண்டிக்குள்ள ஏறி ஒளிஞ்சுக்கிறான். கட் பண்ணி மறுபடியும் பெரிச்சாலி, பெரிச்சாலி இப்போ அந்த ரூமுக்கு வரான். அந்த ரூமை சுத்தி அந்த 4789 நம்பரை பத்தி எழுதியிருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து இவனும் தெரிஞ்சுக்கிறான். அப்படி அந்த 4789 நம்பருக்கு நடுவுல அந்த ஹைவேல நடந்த தீ விபத்தை பத்தியும் இந்த பைத்தியக்காரன் எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்த உடனே பெரிச்சாலியோட ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. நமக்கு ஒரு டூப்ளிகேட் டெட் பாடி வேணும். அந்த டெட் பாடிக்கு 30 இருக்கணும். அந்த டெட் பாடி ஃபுல்லா எரிஞ்ச நிலைமையில தான் இருக்கணும். யார் வந்து பார்த்தாலுமே அதை அடையாளம் கண்டுக்க முடியாத நிலைமையில இருக்கணும். அப்படிப்பட்ட ஒண்ணு எனக்கு உடனே வேணும், ஏற்பாடு பண்ணித்தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம கேங் லீடர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்ட கேங் லீடர், சரி நான் இது உனக்காக பண்றேன், ஆனா இதுதான் முதலும் கடைசியும், இனிமே இந்த மாதிரி வேலைகளுக்கு எதுவுமே என்ன கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். கட் பண்ணி இப்ப ஒரு புது கேரக்டர் காட்டுறாங்க. இந்த கேரக்டரும் நம்ம ஹீரோ அவனோட வீட்டுல போலீஸ் பேசுறது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்கறதுக்காக என்னென்ன டிவைஸ் வச்சிருந்தானோ அதே மாதிரியான டிவைஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கான். அப்படி அந்த டிவைஸ் வழியா இந்த பைத்தியக்காரன் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவனும் தெரிஞ்சுக்கிறான். கட் பண்ணி பெரிச்சாலிட்டு வராங்க. பெரிச்சாலியும் இதைத்தான் அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாருக்குமே போன் பண்ணி சொல்றான், இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு பைத்தியக்காரன் தப்பிச்சுட்டான், அவனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க பாருங்க அப்படிங்கிறான். ஆனா அவன் இப்படி பேசிட்டு இருக்கிறத அவனுக்கே தெரியாம நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ சீஃப் மேடத்துக்கு கூப்பிட்டு அந்த பைத்தியக்காரன் ஹீரோட்ட என்னென்ன சொன்னானோ, ஹீரோ என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டானோ அது எல்லாத்தையுமே அந்த சீஃப் மேடத்திட்டையும் சொல்றான். அப்படியே கட் பண்ணி இப்ப ஒரு மலை பிரதேசமா இருக்கு, அங்க ஒருத்தர் ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல தான் அவர் எதையோ ஒன்ன பார்த்து அதிர்ச்சியில கீழவே விழுந்துறாரு. அப்படி அவர் என்ன பார்த்தாருன்னா, தூக்கல தொங்கின நிலைமையில இருக்கிற நம்ம பார்ட்னரை பார்த்துதான் அதிர்ச்சியில உறைஞ்சே போயிருக்கிறாரு. இவர் கூட வேலை பாக்குற போலீஸ்காரங்கள இருந்து மத்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இவருக்கு சாகணும்னா எவ்வளவோ இடம் இருக்கு, இவர் எதுக்காக இந்த இடத்துல வந்து செத்து போனாரு அப்படின்னு தெரியாம இவங்க குழம்பிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்டேஷன்ல தான் கூட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம பார்ட்னர் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா போன் பண்ணிருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தான். சோ அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்து, எதுக்காக அவர் கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு போன் பண்ணாரு, உன்ட்ட எதுவும் பேசினாரா எதுவும் சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, அவர் என்கிட்ட எதுவுமே பேசல, அவர் எனக்கு போன் பண்ணிருந்தாரு, அது எல்லாமே உண்மைதான், நான் ஹலோ ஹலோன்னு சொன்னேன், அந்த பக்கத்துல இருந்து சைலண்டா தான் இருந்தாங்க, அதனால நான் அந்த போனை கட் பண்ணிட்டு நான் திருப்பியும் கூப்பிட்டு பார்த்தேன், அந்த நேரமும் யாரும் பேசல அப்படின்னு சொல்றா. சரிமா, இது அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நோட்புக், இந்த நோட்புக்ல என்னென்னமோ பேர் எல்லாமே எழுதி வச்சிருக்காரு, இந்த பேரை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்புக்கை ஹீரோயின் கோயில கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை வாங்கி வாசிச்சு பாக்குறா. அப்படி வாசிச்சு பார்க்கும்போது தான் இவளுக்கு தெரியுது, இவர் வட்டிக்கு கொடுக்குறவனோட பேரை சொல்லியிருப்பா. அந்த பேரு, ஹீரோயினோட அம்மாவை இடிச்ச அந்த காரை பத்தின டீடைல்ஸ், இதை பத்தி தான் எழுதி வச்சிருக்காரு. அப்படியே அங்க விசாரணை முடியுது. விசாரணை முடிஞ்சதும் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்றா. ஏன்னா இவ இப்ப அந்த பழைய ஸ்டேஷன் பக்கத்துல தானே இருக்கா. சோ அவனுக்கு போன் பண்ணி, நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என்ன இதுக்காக கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் அவன்ட்டையும் சொல்றான். கூடவே இந்த வட்டிக்கு கொடுக்கறவனை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமாங்கிற கேள்வியும் கேட்கறான். அப்படி கேட்கும் போதுதான் அவன் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றான். நம்ம பார்ட்னருக்கு சீட்டு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதாங்க சூதாட்டம். சோ சூதாட்டத்துல இவர் நிறைய காசை இழந்திருக்கிறாரு, அதனால இவரும் யார்கிட்ட இருந்தோ வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கி அந்த பணத்தை அடைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூடவே இப்பவும் இந்த சூதாட்டத்துக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை அவன் ஹீரோயின் சொல்றான். கட் பண்ணி ஹீரோயின் இதுக்கு முந்தின எபிசோட்ல இந்த கேங் லீடர் பத்தின தகவல் எல்லாத்தையுமே ஒருத்தர் சொல்லிருப்பாரு, அவரை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அந்த எபிசோட்ல இவர் என்ன வேலை பாக்குறாரு அப்படிங்கறத நமக்கு கிளியரா சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த எபிசோட்ல தான் சொல்றாங்க இவர் என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னா, இவர் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். அவரை பார்த்து இந்த வட்டிக்கு கொடுக்கறவன், இந்த காரு, அதுக்கப்புறமா அந்த பார்ட்னர், பார்ட்னர் விளையாடிக்கிட்டு இருந்த சூதாட்டம், பார்ட்னர் யார்ட்ட இருந்தோ வட்டிக்கு காசு வாங்கினா அதை பத்தி எல்லாம் சொல்லி எதுவும் தகவல் கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் அவர் முதல்ல மறுக்கிறாரு. ஹீரோயின் அந்த இடத்த நல்லா சுத்தி பார்க்கும் தான் தெரியுது இந்த பிரைவேட் டிடெக்டிவ் வந்து தனியா ஒரு அஃபேர் இருக்கு இவருக்கு. சோ அதை பத்தின ஒரு போட்டோ அங்க இருக்கிறத இவ கண்டுபிடிக்கிறார். அந்த போட்டோவை வச்சு இவரை பிளாக்மெயில் பண்ணி, சரி இவரும் நான் எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பா உன்ட்ட சொல்றமா அப்படின்னு ஒத்துக்கிடவும் செய்யறாரு. கட் பண்ணி இந்த பைத்திய
வீட்டுக்காரன்ட்ட வராங்க. இவன் தப்பிச்சு வந்து அப்படியே ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் இவனை தேடிக்கிட்டு இருக்கிற போலீஸ் நிலையே இவன் மாட்டிக்கிறான். இவனை பார்த்த போலீஸ்காரங்க வயர்லெஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை பெருச்சாலி சீஃப் மேடம் நம்ம ஹீரோ கூடவே முகம் தெரியாத அந்த புது கேரக்டர் இத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ எல்லாருமே இந்த பைத்தியக்காரனை பிடிக்கிறதுக்காக இவன் இருக்கிற இடத்துக்கே வர்றாங்க. இப்படி போலீஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பைத்தியக்காரன் என்னன்னா அந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கு, அந்த இடத்துக்கும் போய் ஆண்டவர் முன்னாடி வேண்டிக்கிறான். 4789 4789 என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டிக்கிறான். அப்படி இவன் வேண்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் அந்த முகம் தெரியாத உருவம் இவன் பின்னாடி வந்து நிக்குது. திடீர்னு இவனை பார்த்து அட்டாக் பண்றதுக்காக வேகமா அவன் ஓடி வர்ற நேரத்துல தான் தெரியுது அப்படி அங்க யாருமே இல்ல, அது எல்லாமே இவனோட கற்பனை தான். இவன் கற்பனையிலே அந்த உருவத்தை பார்த்து சர்ச்சுக்குள்ள இருந்தவன் மறுபடியும் வெளியே வந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவனை எல்லா போலீஸ்காரங்களும் விரட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில இவன் போலீஸுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்தும் தப்பிக்கிறான். ஆனா இவன் போலீஸ் கையில இருந்து மட்டும்தான் தப்பிச்சு போனான். அந்த புது கேரக்டர் அதாவது முகம் தெரியாத அந்த புது கேரக்டர் கையில வசமா சிக்கிக்கிறான். கட் பண்ணி ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் அந்த பிரைவேட் டிடெக்டிவ் வந்து ஹீரோயினுக்கு போன் பண்றாங்க. ஏமா நீ நிறைய பேர கண்டுபிடிக்க சொன்ன, என்னால அதெல்லாம் இப்போதைக்கு முடியல, என்னால ஒரே ஒருத்தங்களை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. பார்ட்னர் சூதாட்டத்துக்கு பணம் ஒருத்தன் இருந்து வட்டிக்கு வாங்கியிருப்பான்ல அவனை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனை நீ இந்த அட்ரஸ்ல போய் பார்த்தன்னா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அவசர அவசரமா ஸ்டேஷன்ல இருந்து அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிற நேரத்துல தான் சீஃப் மேடத்துக்கு கூடவே இருக்கிறவர் ஹீரோயினை பார்த்து பேசுறாரு. ஏமா இந்த ஸ்டேஷன்ல இப்போதைக்கு நான் மட்டும்தான் வேலை இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சீஃப் மேடம் தனியா எங்கிட்டோ போய்கிட்டு இருக்காங்க, நீ இப்ப அவசரமா எங்கிட்டோ கிளம்பி போற. உள்ள உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்க ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹீரோ அவன் ஏதோ ஒரு வேலையில எங்கிட்டோ போயிருக்கான். நீங்க ரெண்டு பேருமே அதாவது ஹீரோயினும் சீஃப் மேடமும் அவங்க கூட தான் இப்ப எந்த வேலையா இருந்தாலும் பாக்குறீங்க டிஸ்கஷன் பண்றீங்க. இப்ப எந்த இடத்திலயுமே என்ன சேர்த்துக்க மாட்டேங்க, எதுக்காக நீங்க இப்படி என்ன அவாய்ட் பண்றீங்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு, நான் என்னதான் தப்பு பண்ண நீ இப்ப எங்கதான் போற அப்படின்னு கேட்கும் போதுதான் ஹீரோயின் சொல்றா, சார் இது அப்படி கிடையாது சார், நீங்க எந்த தப்புமே பண்ணல, இது உங்களை அவாய்ட் பண்றதும் இல்ல, கொஞ்சம் பெர்சனல் பிரச்சனை இல்ல சார், அதனாலதான் நான் மட்டும் தனியா போலாம் நினைச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, எந்த பெர்சனலா இருந்தாலுமே தனியா போகாத, துணைக்கு யாரையாவது கூட்டு போ, அதான் உனக்கு நல்லது, நான் வேணா கூட வரட்டுமா அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இப்ப அந்த வட்டிக்கு கொடுக்கறவனை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கா. அங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அங்க வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கிறது ஆம்பளை கிடையாது, அது ஒரு வயசான பாட்டிமா. அங்க இருக்கிற பாட்டிமாவை பார்த்து காரை பத்தி கேட்கிறா, காருக்கு வட்டிக்கு கொடுக்கறத பத்தி கேட்கிறா, இந்த மாதிரி பார்ட்னர் சூதாட்டத்துக்கு பணம் வாங்கினத பத்தி எல்லாத்தையுமே கேட்கிறா. ஆனா அந்த பாட்டிமா நான் இது எதுவுமே பண்ணதில்லை, நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் எதுவுமே நடத்துறதில்ல, நான் குட்டி குட்டியா வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கேன், சின்ன சின்னதா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அதையெல்லாம் கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புற நேரத்துல தான் அங்க பிளாஸ்டிக் கவர்ல எதையோ கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அப்படி கட்டி வச்சிருக்கிறதோட கட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதே போல கட்டத்தான் பார்ட்னர் தூக்கல தொங்கி இருக்கும் போது அந்த கைத்திலையும் கட்டியிருப்பாங்க. இதை பார்த்த உடனே இந்த பாட்டிமா மேல இந்த ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. உடனே ஹீரோயின் இந்த பாட்டிமா பக்கம் திரும்பி இந்த கட்டையெல்லாம் நீங்க தான் கட்டினீங்களா அப்படின்னு கேட்கும் அந்த பாட்டிமா சொல்றாங்க, நான் இந்த கட்டெல்லாம் கட்டலாமா, எனக்கு இந்த மாதிரி கட்டையெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்படி நான் இந்த கட்டையெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கையை காட்டி காட்டி பேசும்போது தான் அவங்க கையில ஒரு நகம் உடஞ்சிருக்கிறத ஹீரோயின் கவனிச்சுட்டு அதை பத்தி கேட்கறா. இந்த நகம் எப்போ உடஞ்சிச்சு, ஏன் உடஞ்சிச்சு அப்படின்லாம் கேட்கும்போது தான் அந்த பாட்டிமா சொல்றாங்க, நான் உன்ட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா, ஏன் நான் உன்ட்ட எல்லாத்தையும் சொல்லணும், நீ போலீஸாவே இருந்துட்டு போ, என்ன விசாரிக்கிறதுக்கு உன்ட்ட வாரன் இருக்கா, நான் என்ன தப்பு பண்ண, நீ எதுக்காக இப்ப என்ன பார்த்து விசாரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க செடி வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கத்திரியை வச்சே நம்ம ஹீரோயினை வெட்டுறதுக்கு வர்றாங்க. ஹீரோயின் அந்த கத்திரியிலிருந்து தப்பிச்சு பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல தான் பின்னாடியில இருந்து எவனோ ஒருத்தன் வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அந்த நேரத்துல எங்க இருந்தோ வந்த நம்ம போலீஸ் டீமை சேர்ந்தவர் அவனை எட்டி மிதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றாரு, நான் உன்ட்ட அப்பவே சொன்னேன், எங்க போறதா இருந்தாலும் தனியா போகாத, துணைக்கு யாரையாவது கூட்டு போ அப்படின்னு, இப்ப உனக்கு ஒன்னும் ஆகலாம் அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி பாட்டிமாவையும் அவனையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனை கொண்டு போறாங்க. அப்படி அவங்கள அங்கிட்டு கொண்டு போனதுக்கு அப்புறமா டீமை சேர்ந்தவர் ஹீரோயினை பார்த்து கேட்கிறாரு, இனிமே நம்ம இங்க இருந்து ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் போதுதான் ஹீரோயின் சொல்றா, அந்த பாட்டிமா எல்லாருக்கும் வட்டிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை பத்தின தகவல் எல்லாத்தையுமே லெட்ஜர் மாதிரி போட்டு இவங்க பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் சரிமா நான் அப்ப அந்த வீட்டுக்கு உள்ள தேர்றேன், நீ இந்த வெளியே இருக்கிற இந்த இடத்தை சுத்தி அந்த லெட்ஜர் எதுவும் இருக்குமா தேடு அப்படிங்கிறாரு. அப்படி ஹீரோயின் வெளியே தேடி பார்க்கும் போது அங்க நிறைய ட்ரம்ஸ் எல்லாமே இருக்கு, அதுக்குள்ள எல்லாமே கருப்பு கலர்ல ஏதோ ஆயிலோ இல்ல ஏதோ தண்ணியோ பெட்ரோலோ என்னன்னு தெரியல நிறைய இருக்குது. அதை பார்த்த உடனே இந்த வட்டிக்கு கொடுக்குற அந்த பாட்டிமாவோட சட்டையில வந்து கொஞ்சம் கரை இருக்கிறதா ஹீரோயினுக்கு வருது. அப்படின்னா பாட்டிமா இதுக்குள்ள கையை விட்டுருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினும் அதுக்குள்ள கையை விட்டு தேடி பார்க்கும் போதுதான் அதுக்குள்ள இவன் நினைச்ச மாதிரியே லெட்ஜர் இருக்குது. அதுல ஒரு லெட்ஜரை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம பார்ட்னர் இந்த பாட்டிமாட்ட இருந்து வட்டிக்கு வாங்கியிருக்கான் அப்படிங்கறது கன்ஃபார்மா இவங்களுக்கு தெரிய வருது. இன்னொரு லெட்ஜரை ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் ஹீரோயினோட அம்மாவை கார் இடிச்சு நிப்பாட்டாம போனவன் இந்த பாட்டிமாட்ட இருந்து தான் கடன் வாங்கி கார் வாங்கியிருக்கான் அப்படிங்கறது ஹீரோயினுக்கு தெரிய வருது. அவனோட பேரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. ஹீரோயின் அந்த லெட்ஜர்ல இருந்து அந்த பேப்பரை மட்டும் கிழிச்சு எடுத்துக்கிறான். அந்த நேரத்துல தான் டீமை சேர்ந்தவர் அங்க வந்து எம்மா வீட்டுக்குள்ள எதுவுமே கிடைக்கல, உனக்கு ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றான், கிடைச்சிருச்சு சார், எல்லா லெட்ஜருமே இங்க தான் இருக்குது, அந்த பார்ட்னர் தூக்கல தொங்கி தற்கொலை பண்ணி செத்து போகல, அவரோட சாவுல கொஞ்சம் மர்மம் இருக்குது, நீங்க இந்த லெட்ஜரை எல்லாம் வச்சு அது என்னன்னு
கண்டுபிடிங்க, எனக்கு அவசரமா வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவசர அவசரமா கிளம்புறா. அப்படியே கட் பண்ணி இந்த புது கேரக்டர் தான் வராங்க. அவன் இந்த பைத்தியக்காரனை ஒரு மலைப்பகுதிக்கு தூக்கிட்டு வந்து ஒரு கோடாரி எடுத்து அவன் கழுத்திலேயே, அந்த பைத்தியக்காரனோட கழுத்திலேயே வெட்டு வெட்டுன்னு வெட்டி அவனை கொல்றான். அப்படியே கட் பண்ணி சீஃப் மேடம் பெரிச்சாலியையும் ஒரு டீமையும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அவங்களும் வந்து இவன் பொணமாயிட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல வச்சுதான் சீஃப் மேடத்துக்கிட்ட பெரிச்சாலி கேக்குறான், இவன் இந்த இடத்துலதான் இருக்கான் அப்படிங்கறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்கும்போதுதான் சீஃப் மேடத்துட்ட இருந்து ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. சீஃப் மேடத்துக்கிட்ட ஹீரோ ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரை கொடுத்ததுக்கு அப்புறமா சொல்றான், அந்த பைத்தியக்காரன் அந்த ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அவனை அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தூண்டும்படியே நான் தான் பேசினேன். அப்படி பேசினா அவன் அந்த இடத்துல இருந்து கண்டிப்பா தப்பிக்க பாப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் அவன் மேல அவனுக்கே தெரியாம ஒரு டிராக்கரை வச்சிருக்கேன். சோ நீ இந்த டிவைஸை யூஸ் பண்ணனா நீ ஈஸியா அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜிபிஎஸ் டிராக்கரை சீஃப் மேடங்கையில கொடுக்கறான். பாவம் அந்த பைத்தியக்காரன் செவனேன ஆஸ்பத்திரியில ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தான். அவனை தூண்டி விட்டு அவன் அந்த ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வந்து இன்னொருத்தன் வந்து அந்த பைத்தியக்காரனை போட்டு தள்ளிட்டான். இதுக்கு முன்னாடி கிறுக்கு சைக்கோன்னு ஒரு கேரக்டர் பார்த்திருப்போம், டாக்டர் சைக்கோன்னு ஒரு கேரக்டர் பார்த்திருப்போம், அவங்களை எல்லாத்தையுமே தூண்டி விட்டதும் இந்த ஹீரோ தான். உண்மையை சொல்ல போனா இவங்க எல்லாரையும் விட பெரிய சைக்கோ நம்ம ஹீரோ தான். கட் பண்ணி ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் அந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு வந்து சேர்றா. அங்க ஒரு வயசானவர் தான் இருக்கிறாரு. அவரை பார்த்து ஹீரோயின் கேக்குறா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நம்பர் காரை நீங்க தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேக்கும் போது அந்த வயசானவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் அந்த மாதிரி எந்த காரையுமே யூஸ் பண்ணது கிடையாது, நீ வேற ஏதோ அட்ரஸுக்கு போக வேண்டியவ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பதட்டத்திலேயே பேசிட்டு இவர் அங்கிருந்து கிளம்புற நேரத்துல தான் ஹீரோயின் சொல்றா, 20 வருஷத்துக்கு முன்னாடி October 10, 2000 இந்த இடத்துல வச்சு ஒரு கருப்பு கலர் கார் ஒரு ஆளை இடிச்சிட்டு நிப்பாட்டாம போயிட்டாங்க. அந்த காரோட டிரைவர் சீட்ல இருந்தவன் ஒரு கருத்த கலர் துப்பி வச்சிருந்தான். அந்த ஆக்சிடென்ட்ல 37 வயசான ஒரு பொண்ணு இறந்து போனாங்க. அன்னைக்கு அந்த கார்ல இன்னொரு சின்ன பையனும் இருந்தான். இப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இன்னை வரைக்கும் ஞாபகத்துல வச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளும் இந்த உலகத்துல உயிரோட இருக்காங்க. அது வேற யாருமே இல்ல, நான் தான். நான் அந்த கார் ஆக்சிடென்ட நேரா பார்த்தேன். அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனது என்னோட அம்மா. அந்த கார்ல பின் சீட்ல உட்கார்ந்திருந்த அந்த சின்ன பையனோட கையில இருந்த பொம்மைய கூட எனக்கு இன்னைய வரைக்கும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லி முடிக்கவும் தான் இவர் அதிர்ச்சியில உடஞ்சு போய் கீழே விழுகிறாரு. இப்ப ஹீரோயினை பார்த்து பேசுறாரு, இத்தனை வருஷம் தாண்டியும் நீ என்ன தேடி வருவேன்னு நான் சுத்தமா நம்பலமா? சட்டப்படி இந்த கேஸோட டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு, அதனால நீ என்ன அரெஸ்ட் பண்ண எதுவுமே முடியாது, நீ என்ன பழி வாங்க போறியா அப்படின்னு கேட்கும் போதுதான் ஹீரோயின் சொல்றா, ஆமா பழிதான் வாங்க போறேன். என் பேரு இது, எங்க அம்மா பேரு இது, எங்க அம்மாவை கொன்ன குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன். நான் கஷ்டப்பட்டு படிச்சு போலீஸ் வேலைக்கு சேர்ந்து கடந்த 20 வருஷ காலமா தேடிக்கிட்டு இருந்ததே உங்களை தான். நான் இத கூட பண்ணலன்னா எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாது, என்னாலையும் நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு விலங்கை எடுத்து இவர் கையில மாட்டி விடுறா. கடந்த 20 வருஷமா 1000 முறையாவது நான் உங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி கனவு கண்டிருப்பேன். இந்த கேஸோட டைம் பீரியட் முடிஞ்ச காரணத்தினால எனக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது, குறைஞ்சபட்சம் நான் இதையாவது பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில போட்டிருந்த அந்த விலங்க மறுபடியும் கலட்டி எடுக்கிறா. நான் எதை செய்ய நினைச்சனோ அதை செஞ்சிட்டேன், இனிமே என்னால நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. ஒரு வழியா நம்ம பொண்ணு சாதிச்சுட்டா. எப்பவாவது இவா 20 வருஷம் ஆயிருச்சே, இன்னுமே அவனை அரெஸ்ட் பண்ணான் ஸ்டேஷனுக்கும் கொண்டு போக முடியாது, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது, எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒரு நிமிஷத்துல பேக்வேர்டு வந்திருந்தான்னா அவ கடைசி வரைக்கும் தான் அம்மாவை கொன்னவனை எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோடையவே வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பா. இப்ப பேருக்காவது ஒரு விலங்கு அவன் கையில போட்டுட்டா, இனிமே இவன் நிம்மதியா வாழ முடியும். இது ஒரு சீரீஸ் தான், இது ஒரு கதை தான் அப்படின்னாலுமே இது எல்லாருக்குமே சொல்ற ஒரு பெரிய மெசேஜ், கடைசி வரைக்கும் முயற்சியை கைவிடக்கூடாது, தொடர்ச்சியா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே கட் பண்ணி ஹீரோட்ட வராங்க. அந்த பைத்தியக்காரன் ஹீரோ கூட பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு இடத்தை பத்தியும் சில மஞ்சள் கலர் கொடிகளை பத்தியும் சொல்லிருப்பான். ஹீரோ இப்ப அந்த இடத்துக்கு தான் வந்து நிக்கிறான். இந்த மாதிரி முகம் தெரியாத கேரக்டர் வந்து போலீஸ் சிக்னலை வயர் டேப் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறது ஹீரோவுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி அவன் வயர் டேப் பண்ணி எடுக்கிறான் அப்படின்னா அதுக்கு அவன் ஏதாவது சிக்னலை யூஸ் பண்ணி தானே ஆகணும். சோ அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த் காணிக்கிற ஒரு டிவைஸ் ஒண்ணு ஹீரோ கையில இருக்கு. அந்த டிவைஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த சிக்னல் இந்த இடத்துல தான் அதிகமான ஸ்ட்ரென்த்தை காட்டுது. ஸோ அவன் இந்த ஏரியாவில் எங்கேயாவது தான் இருக்கான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஏரியாவை சுற்றி பார்க்கும்போது தான் அங்கே ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அந்த வீட்டோட ஓட்டை பிரித்து ஹீரோ உள்ளே குதிச்சு அங்கே தேடும்போது தான் அந்த வீட்டுக்கு இன்னொரு அண்டர் கிரவுண்ட் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறான். அந்த இடத்துக்குள்ளே இறங்கி அங்கே சிசிடிவி கேமராஸ் எல்லாமே இருக்குது, அது கண்ணில் எதுலேயுமே படாமல் ஹீரோ நைஸாக அங்கிட்டு தள்ளி போய் பார்க்கும்போது தான் அங்கே இந்த மாதிரி வயர் டேப்பிங் பண்ணுற டிவைஸ் எல்லாமே இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறான். கூடவே நம்ம மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தின தகவல்களை எல்லாத்தையுமே சேகரிச்சு பக்கத்திலேயே ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சிருக்கான். அப்படி ஒட்டி வச்சிருக்கிறதுல நம்ம பெரிச்சாலி இருக்காங்க, சீஃப் மேடம் இருக்காங்க, ஏன் நம்ம ஒற்றையான பத்தின தகவல்கள் கூட இருக்கு. ஹீரோ அந்த அண்டர் கிரவுண்ட்ல அந்த இடத்துல இருந்து மறுபடியும் கேமரா கண்ணில் சிக்காம வேற ஒரு இடத்துக்கு வந்து பாக்குறான். அங்க ஒரு மேரி மாதாவோட சிலை இருக்கு. அந்த சிலையில சின்ன டேப்லெட் மாதிரியான ஏதோ ஒரு பொருள் ஒன்று கிடக்கிறத ஹீரோ பாக்குறான். அதை அவன் கையில எடுத்ததுமே அந்த இடத்துல ஃபுல்லா அலாரம்
அடிக்க ஆரம்பிக்குது. இங்க அலாரம் அடிக்கவும் எங்கேயோ இருக்கிற அந்த முகம் தெரியாத கேரக்டர் மொபைல்லையும் மெசேஜ் ஏதோ போகுது. சரி, அலாரம் அடிச்சு நம்மள காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுகிட்ட ஹீரோ இவ்வளவு நேரம் கேமரா கண்ணுல சிக்காம இருந்தா இப்ப வாண்டடா அவனே போய் அந்த சிசிடிவி முன்னாடி போய் நிக்கிறான். அந்த கேமராவை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நீ பழையது எல்லாத்தையுமே மறந்துட்டேன்னா மறுபடியும் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணு. என்னோட மனைவிய கொல்ல சொல்லி உன்ட்ட யாரு சொன்னாங்களோ அதை நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய காலம் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறான். இது எல்லாத்தையுமே அவனும் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அப்பா, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனவனை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, என்னால அவனை என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்கப்பா, இனிமே அப்பாவும் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்டையும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றா. இப்ப ஹீரோ அந்த சைக்கோட இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துல தானே இருக்கான். சோ ஹீரோ வந்து ஹீரோயின் அதை பத்தி சொல்லியிருப்பான். அதனால ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. சோ ஒரே நாள்ல ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஆளுகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயினை எதுக்காக கூப்பிட்டு விட்டுருக்கான் அப்படின்னா, இந்த இடத்த நல்லா சுத்தி பார்த்து அதை எல்லாத்தையுமே ஹீரோயினோட மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஹீரோயின் அந்த இடத்த நல்லா சுத்தி பாக்குற. அங்க ஒரு இடத்துல ஒரு பொம்மை இருக்கிறத இவ கவனிக்கிறா. இதே பொம்மை தான் ஹீரோயினோட அம்மாவ இடிச்சிட்டு நிப்பாட்டாம போன காரோட பின் சீட்ல உட்கார்ந்திருந்த அந்த சின்ன பையன் வச்சிருந்த பொம்மை. இதை பார்த்த அதிர்ச்சியான ஹீரோயின், இந்த பொம்மையை எனக்கு தெரியும், இந்த பொம்மையை நான் எங்க பார்த்தேன் அப்படிங்கறத ஹீரோட சொல்ற. அப்படியே கட் பண்ணி நம்ம சீஃப் மேடத்திட்ட வராங்க. சீஃப் மேடம் அவங்க ஆபீஸ் ரூமுக்கு வந்து பார்க்கும் போதான் இவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு ரெக்கார்டர் இருக்கு. அந்த ரெக்கார்டரை பிளே பண்ணி பார்க்கும்போது தான் இந்த சைக்கோட குரல் கேக்குது, நீ கொல்றதுக்கு ஆசைப்படுற யாராவது ஒருத்தங்களோட பேரு சொல்லு அப்படின்னு குரல் கேக்குது. இந்த குரலை கேட்டவன இந்த சீஃப் மேடம் அதிர்ச்சியில பின்னாடி போறாங்க. அதுக்கப்புறமா கோவம் வந்து அவங்க மேசை ஃபுல்லாவே களைச்சு விடுறாங்க. அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 11 முடிக்கிறாங்க. சோ நம்ம சீஃப் மேடத்துக்கும் அந்த சைக்கோவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? சீஃப் மேடம் ஏன் அந்த குரலை கேட்டவன இவ்வளவு கோவப்படுறாங்க, இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களும் உங்களுக்கு தெரியணும்னா அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. மறுபடியும் எபிசோட் நம்பர் 12 வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.